இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் வானொலி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான கதை, ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்தி மற்றும் காதற்கினிய கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். குட்டீஸ், எல்லாம் கதை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இனிய பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. என் வாழ்வில் மறவேனே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு மாறாதவர், என்ன வந்தாலும் என் இயேசுவை மட்டும் என் வாழ்வில் மறவேனே. ஆனந்தமே ஆனந்தம், இயேசுவில் மட்டும் ஆனந்தம், ஆனால் இந்த உலகம் எல்லாமாயே பூக்கள் போன்ற உலகத்தில் வண்ண வண்ணமாக தோன்றிடுமே, ஒரு நாள் தானே வாடுமே. அழிவில்லாத நித்திய மோட்சம் இயேசு மட்டும் தந்திடுவார். ஒரு நாள் தானே வாடுமே. அழிவில்லாத
சத்திய மோட்சம் இயேசு மட்டும் தந்திடுவார். என் அன்பு மனைவியே, என்னால் குடிக்காது இருக்க முடியவில்லையே. போதையில் உன்னை அவ்வப்போது அடிக்கவும் செய்கிறேன். எனக்கு வருத்தமாயிருக்கிறது, என்ன செய்வேன் என வருத்தப்பட்டான் கணவன். நீங்கள் குடிக்காதவர் என்று உங்களை திருமணம் செய்தேன், ஆனால் நீங்கள் ரகசியமாய் குடித்து வந்து இப்போது குடிக்காது இருக்க முடியவில்லை என வெளியரங்கமாய் குடிக்கவும் அவ்வப்போது அடிக்கவும் செய்கிறீர். உங்கள் நிலைமையினை எண்ணி நானும் வருத்தப்படத்தான் செய்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு வாக்கு கொடுங்கள் என்று மனைவி கணவனிடம் கேட்டாள். உடனே கணவன், ஏரோதைப் போல் நீ என்ன கேட்டாலும் வாக்கு பண்ணுகிறேன், ஆனால் குடிக்காதே என்று சொன்னால் என்னால் முடியாது என்றான். நான் கேட்பது என்னவென்றால், நீங்கள் குடியுங்கள், வெறி வந்தால் என்னை அடிக்கவும் செய்யுங்கள், ஆனால் நான் அழைக்கும் இடத்திற்கு மட்டும் வரவேண்டும் என்றாள். இதற்கென்ன, நீ எங்கு கூப்பிட்டாலும் கட்டாயம் வருகிறேன் என்று வாக்கு கொடுத்தான் கணவன். 5 நாள் எழுப்புதல் கூட்டத்திற்கு சற்று தூர இடத்திற்கு அழைத்து சென்றாள். அங்குள்ள சகோதரர்கள் தன்னை நேசிப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டான். யாரிடமும் சாராய வாடை இல்லை, அதுவே அவனுக்கு ஆச்சரியமாயிருந்தது. கூட்டங்கள் முடிந்து வீடு வந்தான். தன் கணவன் வாழ்க்கையில் ஒரு மாறுதலை கண்டாள் மனைவி. அடிக்கடி பைபிளை புரட்டி படித்தான். அதிலும் விசேஷமாய் நீதிமொழிகளை படித்து தனது நிலைமைகளை உணரலானான். ஒரு நாள் மனைவி, ஏங்க இப்ப என்னை அடிப்பதில்லையே என்றாள். எப்படி அடிக்க முடியும், என் அறிவினங்கள் எல்லாம் அந்த 5 நாள் கூட்டத்தில் உடைப்பட்டு போய்விட்டது. இது மட்டும் இயேசு ஆண்டவருக்கு இவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை அறியாது இருந்தேன். இனி குடிக்கவும் முடியாது, உன்னை அடிக்கவும் முடியாது என்றான். புத்தி தெளிந்தவன் வாழ்க்கை புதிய வாழ்க்கையாகிறது. குடிகாரர்கள் என்றல்ல, நமது ஆவிக்குரிய கண்களை திறக்கவும் ஆவிக்குரிய வாழ்க்கையை மேம்படுத்தவும் கடவுளின் வார்த்தையை எப்பொழுதெல்லாம் கேட்க முடியுமோ அப்பொழுதெல்லாம் நாம் நேரம் ஒதுக்கி அதை கேட்க வேண்டும். எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதையில சொல்லப்பட்ட நல்ல கருத்தை கேட்டு அதன்படி நடங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசிர்வதிப்பார். கதை சொன்ன சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இப்போதும் நாம் வேதத்தை தியானிக்கும் நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றைய தேவ செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் நமக்கு வழங்குவார். தேவ ஆலோசனையை கேட்பதற்கு முன்பு ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். Supreme.
அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வென்ட் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, இன்றைய தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 3:20 வாசிக்கிறேன், கேளுங்கள். எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆம் நேயர்களே, பவுலார் இங்கு கூறுகிறது என்னவென்று சொன்னால், நாம் நினைப்பதற்கும் நாம் கேட்பதற்கும் அதிகமாய் தேவன் நமக்கு நன்மை செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார் என்று கூறுகிறார். ஆம், பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் பெற்ற அனுபவத்தைக் கொண்டு எபேசியருக்கு மாத்திரம் அல்ல, நமக்கும் இந்த காரியத்தை கூறுகிறார். அதாவது, நாம் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக தேவன் நமக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி. ஆம், தேவனுடைய அற்புதங்களுக்கு முடிவே இல்லை. அவர் வல்லமையை விட நம் தேவைகள் பெரியவைகள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தின் பலகணிகளை திறந்து நம் தேவைக்கும் அதிகமான ஆசீர்வாதங்களை ஊற்றுகிறவராக தேவன் இருக்கிறார். இந்த அனுபவத்தை நாமும் அநேக வேளையில் பெற்றிருக்கக்கூடும், ஆனால் அநேக வேளை நாம் இதை மறந்தும் விடுகிறோம். நாம் அவரிடம் அதிகமாக கேட்கலாம், எதிர்பார்க்கலாம். அதற்கு நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். வேதத்திலே ஆண்டவர் நமக்காக முக்கியமான 4 ஆசீர்வாதங்களை தருகிறார். அதை நாம் இந்த வேளையிலே பார்ப்போம். முதலாவதாக, தம்முடைய சிங்காசனத்தை சேரும் ஸ்லாக்கியத்தை வழங்கியிருக்கிறார். ஆம், எத்தகைய துன்பமானாலும் நாம் தனியாக விடப்படவில்லை. நமக்கு உதவும் தேவன் ஒருவர் உண்டு என்பதை அவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். நம் விண்ணப்பத்தை கேட்டு நம்மை இக்கட்டிலிருந்து விடுவிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் தைரியத்தோடு அவருடைய சிங்காசனத்திற்கு அருகாமையிலே நாம் செல்ல முடியும். உரிமையோடு அவருடைய சமூகத்திலே நாம் பிரவேசிக்க முடியும். அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அன்பர்களே. இரண்டாவதாக, தேவன் நமக்கு இரட்சிப்பை அருளுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதாவது, மாபெரும் ஈவான பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆம், நாம் செய்த தவறை உணர்ந்து நாம் அதற்காக வருந்தி தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார். இது பெரிய ஆசீர்வாதம் அல்லவா நேயர்களே? யோசித்து பாருங்கள். நம்முடைய தேவன் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து இரட்சிப்பை அருளுகிறவராக இருக்கிறார். அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன். அவருடைய இரட்சிப்பின் கரம் ஒவ்வொருவரையும் தொடுகிறது. இவ்வுலகில் நாம் நம்பிக்கை இழந்திருக்கலாம், ஆனால் தேவன் நமது நம்பிக்கையாக இருக்க விரும்புகிறார். பாவ மன்னிப்பை நமக்கு கொடுத்து குற்ற உணர்வில் இருந்து விடுபடும்படியாக நமக்கு நம்பிக்கையை தேவன் கொடுத்திருக்கிறார். அவரை சார்ந்து இருக்கும் பொழுது ஆசீர்வாதத்தின் தேவன் அவர் நமக்கு இரட்சிப்பை அருளுகிறவராக காணப்படுகிறார். மூன்றாவதாக, அமைதியை தருகிறார். ஆம், கொந்தளித்த கடலை அடக்கினவராயிற்றே. குழப்பமோ சூறாவளியோ ஏற்படலாம்,
அதை நீக்கி தேவன் தமது சமாதானத்தை நமக்கு அருளுகிறார். எந்த பிரச்சனையையும் அவரால் தீர்க்க முடியும். வேதாகமத்தில் அநேக உதாரணங்களை பார்க்கலாம். அநேக தேவ பக்தர்களை நாம் காண முடியும். தேவ மனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, அவர்கள் தேவனை சார்ந்திருக்கும் பொழுது, தேவனை தேடும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் அமைதியை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களிலும் அவர் படகில் பயணம் செய்யும் பொழுது கடல் கொந்தளித்தது. அப்பொழுது காற்றையும் கடலையும் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அமைதிப்படுத்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோமே. பேதுரு கடலில் நடந்தார். அவர் மூழ்கத்தக்கதான சூழல் ஏற்படும் பொழுது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவருக்கு அமைதியை கொடுத்தார். அந்த பிரச்சனையில் இருந்து அவரை விடுவித்தார். கடலில் மூழ்காதபடிக்கு அவரை காப்பாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோமே. ஆம், அதே தேவன் நம்மையும் காப்பாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். நாம் ஒரு வழி நினைக்கலாம், ஆனால் தேவன் நமக்கு பல வழிகளை வைத்திருக்கிறார். நாம் தப்பித்துக் கொள்ளும்படியாய், நாம் சாத்தானின் சோதனைகளில் இருந்து விடுவிக்கப்படும்படியாய் தேவன் நமக்கு பல வழிகளை வைத்திருக்கிறார். அவர் நமக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அமைதியை தருவதற்காக அவர் காத்திருக்கிறார். அதுவும் தேவனுடைய ஆசீர்வாதம்தான் நேயர்களே. நான்காவதாக, தேவைகள் அனைத்தையும் தேவன் சந்திக்கிறார். ஆம், நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நாம் ஜீவிப்பதற்கு, தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு நமக்கு எது தேவையாக இருந்தாலும் எல்லா தேவைகளையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அவர் நம்மேல் சூரியனை உதிக்க செய்கிறார், மழையை பொழிகிறார், விளைச்சலை கட்டளையிடுகிறார், மந்தையை விருத்தியடைய செய்கிறார், தம் மக்கள் இறுதியான பலனை அடையும்படி அவர்களை ஆயத்தம் பண்ணுவதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அதற்காக நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவையோ எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நாம் நம் ஆவிக்குரிய சுலாக்கியங்களை முற்றிலும் பிரயோகித்து உள்ளான மனிதனில் பலப்படும்படி புத்தி சொல்லுகிறார் பவுல். விசுவாசத்தினாலே கிறிஸ்து இருதயங்களிலே வாசமாயிருக்கவும், நாம் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றிருக்கவும் புத்தி சொல்லுகிறார். ஆம், நாம் விசுவாசத்திலே உறுதியாக அன்பிலே வேரூன்றி நிலைப்பட்டு இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறார். அன்பர்களே, நமக்கு என்ன குறைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். அவருடைய சிங்காசனத்தண்டையில் சேரத்தக்கதான சுலாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார். பாவ மன்னிப்பை கொடுத்து இரட்சிப்பை நமக்கு அருளுகிறார். பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு அமைதியை தருகிறார். நம்முடைய தேவைகள், சரீர தேவைகள் எல்லாவற்றையும் அவர் நமக்காக சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். ஆம், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருகிறார். உள்ளான மனிதனுடைய நலனில் தேவன் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். உள்ளான மனிதன் மூலமே நாம் ஆவிக்குரிய நிஜங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களுக்காக அவரை சோஸ்தரிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர் நமக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். அன்பர்களே, நாம் நம்முடைய உள்ளான மனிதன் மாறும்படியாக தேவனிடத்தில் ஜெபிப்போம். உள்ளான மனிதன் மாறத்தக்கதான ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். நாம் மாறினவர்களாக, புது சிருஷ்டியாக கர்த்தருடைய சமூகத்தில் சேர்வோம். கர்த்தர்தாம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கண்ணோக்கி பார்த்தர்லும், எங்களுடைய பலவீனங்களை எடுத்து போடும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வேதாகமத்திலே அநேக வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு செய்கிறதாக வாக்கு தத்தம் செய்திருக்கிறீரே. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக உமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே அமைதியை தருகிறதற்காக, சமாதானத்தை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம் தகப்பனே. உம்முடைய சிங்காசனத்தை அருகாமையிலே வரத்தக்கதான கிருபையை செய்தமைக்காக உமக்கு நன்றியை தகப்பனே. ஆண்டவரே, உமை நோக்கி அப்பா பிதாவே என்று கெஞ்சும்படியான மேலான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய மேலான ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதித்து வழி நடத்தியறல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். கவலை கலைந்தோடுதே, உம்மை விட்டால் எனக்கு யாரையா இயேசையா, உந்தன் அன்பு ஒன்றே போதுமையா. உம்மை விட்டால் எனக்கு யாரையா இயேசையா, உந்தன் அன்பு ஒன்றே போதுமையா. எங்கெங்கு சென்றாலும் என்னோடு வருகிறீர், துன்பம் அணுகாமல் தூக்கி சுமக்கின்றீர். எங்கெங்கு சென்றாலும் என்னோடு வருகிறீர், துன்பம் அணுகாமல் தூக்கி சுமக்கின்றீர். துதிகிதம் பாடிடுவேன் நாமத்தை, துதித்து போற்றிடுவேன். துதிகிதம் பாடிடுவேன் உன் நாமத்தை, துதித்து போற்றிடுவேன். போகும் இடமெல்லாம் உன் நாமம் பாட, வாழும் நாளெல்லாம் உன் பாதம் தேட. போகும் இடமெல்லாம் உன் நாமம் பாட, வாழும் நாளெல்லாம் உன் பாதம் தேட. வாழ்நாள் போதாதையா எனக்கு, வாழ்வே நீதானையா. என் வாழ்நாள் போதாதையா எனக்கு, வாழ்வே நீதானையா. நாடாமல் உம் மகிமையைத் தேடுவேன், மரண நாள் வரையும் சாட்சியாய் வாழுவேன். மாயை நாடாமல் உம் மகிமையைத் தேடுவேன், மரண நாள் வரையும் சாட்சியாய் வாழுவேன். முத்தும் நீதானையா எனக்கு, சொத்தும் நீர்தானையா.
நீர்தானையா, உம்மை விட்டால் எனக்கு யாரையா, ஏசையா உந்தன் அன்பு ஒன்றே போதுமையா, உம்மை விட்டால் எனக்கு யாரையா, ஏசையா உந்தன் அன்பு ஒன்றே போதுமையா, ரத்தத்தால் என்னை மீட்டவரே, அன்பின் முத்தத்தால் என்னையும் தொட்டவரே, கண்ணீர் பறந்தோடுதேன் கவலை கலைந்தோடுதே, கண்ணீர் பறந்தோடுதேன் கவலை கலைந்தோடுதே, உம்மை விட்டால் எனக்கு யாரையா, ஏசையா உந்தன் அன்பு ஒன்றே போதுமையா. தேவ செய்தி ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்கள் முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இத்துடன் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் இதே அலைவரிசையில் அரை மணி நேரம் முன்னதாக சந்திப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெமிலா பிராங்க்லின்.